எட்டாவது வினாவை அவதானிகள் மாணவர்களே சுருக்குக. எக்ஸாய வையின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் சாய வர்க்கமூலம் வை. இதை சுருக்குவோம். கீழே வர்க்கமூலம் இடம்பெற்றுள்ளதால் இந்த வர்க்கமூலத்தை இல்லாமல் செய்தல் வேண்டும். அதற்காக கீழே வரும் வர்க்கமூலத்தை எவ்வாறு இல்லாமல் செய்வது என்றால், கீழே சய அடையாளம் இருந்தால், அதாவது கீழே வரும் பின்னத்தின் உடன் புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல் வேண்டும். உடன் புணரி என்பது கீழே சய இருக்குமாக இருந்தால் சகவால் பெருக்க வேண்டி வரும், சக இருக்குமாக இருந்தால் சயவால் பெருக்க வேண்டி வரும். அதாவது இங்கே அவதானிங்கள், எக்ஸய வையின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் சய வர்க்கமூலம் வை. கீழே உள்ள பின்னத்தின் உடன் புணரி என்பது இங்கே அவதானிங்கள், இதில் சய இடம் பெற்றுள்ளது. ஆகவே சகவால் மேலும் கீழும் பெருக்கிக் கொள்கின்றேன். இதை சுருக்கிக் கொள்வோம் அவதானியங்கள். மேலே எக்ஸய வை தர வர்க்கமூலம் எக்ஸ் சக வர்க்கமூலம் வை. கீழே அவதானியங்கள் மாணவர்களே, அதாவது ஏசய பி ஏசக பி என்றவாறு அமையுமாக இருந்தால், காரணியாக இரண்டையும் சேர்த்து நாங்கள் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என எழுதலாம். அதாவது ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தின் காரணி ஏ சய பி ஆகவும் ஏ சக பி ஆகவும் தரப்படும். ஆகவே இங்கே அவதானியங்கள், இங்கே ஒரு தரம் கூட்டப்பட்டுள்ளது, ஒரு தரம் கழிக்கப்பட்டுள்ளது, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமாக இருந்தால், வர்க்கமூலம் எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சய வர்க்கமூலம் பை முழுவதின் வர்க்கம் என்றவாறு எழுதி கொள்ளலாம். இதை சுருக்குவோமாக இருந்தால், எக்ஸய வை வர்க்கமூலம் எக்ஸ் சக வர்க்கமூலம் பையின் கீழ், வர்க்கமூலம் என்றது அரையாம் அடுக்கு, இரண்டோடு சேர்ந்து வட்டப்பட்டால் கீழே எக்ஸ் இங்கே வை பெறப்படும். இதை இன்னும் சுருக்குவோமாக இருந்தால் எக்ஸய வையும் எக்ஸய வையும் வட்டப்படும். ஆகவே இறுதி விடையாக வர்க்கமூலம் எக்ஸ் சக வர்க்கமூலம் பை பெறப்படும்.